வெல்கம் டு தித்திஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேஸ்க்கு போடக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான். அது எதை வச்சு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொத்தமல்லி. நம்ம எப்போவுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஈஸியான கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு தான் இந்த கொத்தமல்லி தலை. இதில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்துக்கள், நார் சத்துக்கள், புரதச்சத்து அப்படின்னு நிறைய வகையான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸை கொடுக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, வெயிலில் போயிட்டு வரனால ஏற்படக்கூடிய கருமைகள் அதெல்லாம் போக்கி நம்ம கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கொத்தமல்லி தலைக்கு இருக்குது. ஸோ இது எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பார்க்கறது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தித்தி சப்பரல் அண்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் பேஸ்ட் வர மாதிரி கொத்தமல்லி தலை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வெறுமனே வந்து வெறும் கொத்தமல்லியை கூட அரைச்சி நம்ம அதோட சாறு எடுத்து பூசலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பேஸ்ட்டாக கூட நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து இது கூட இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா அது வந்து கற்றாழை ஜெல் தான். ஸோ நான் ஒரு சோத்து கற்றாழை எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு வர மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து ஜெல்லா கடையில் வாங்கல, இது வந்து செடியிலேருந்து அரைச்சி இப்படி வச்சுருக்கேன், துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 டைம் நல்லா அலசிக்கோங்க. அந்த எல்லோ கலர் லிக்விட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இதை அரைச்சிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே வந்து முகத்தில் பேஸ்ட்டாக இந்த பேஸ்ட்டை அப்படியே கூட நீங்கள் போடலாம். அப்படி இல்லை ரொம்ப திரியாக இருக்குது, திட்டு திட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து சாரை நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா முகத்தில் போடுறதுனால நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போக்கி நம்ம முகம் வந்து ரொம்ப யங்காகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இதை கண்களை சுற்றி போடுறதுனால கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள், அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கம் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியில் போடுறதுனால முகத்தில் வர அழுக்குகள் இது எல்லாத்தையும் எடுத்துரும். டெட் செல்ஸ் நல்லா நீக்கிடும். அந்த இறந்த செல்கள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக பிம்பிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாக்டீரியாஸ் இருந்தாவே நமக்கு பிம்பிள்ஸ், அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்கின் ரேஷஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கொத்தமல்லி வந்து என்ன பண்ணுதுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம முகத்துலேருந்து நீக்கி கொடுக்குது. ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தித்திஸ் அப்பேரல் அண்ட் அப்பியரன்ஸ் வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அது என்னென்னா இவ்வளோ நாளும் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹேர்ஸ்டைல்ஸ், டெய்லரிங் சம்மந்தமான சில வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து முழுக்க வந்து பியூட்டி டிப்ஸ், பியூட்டி சம்மந்தப்பட்டது, க்ரூமிங் அது சம்மந்தப்பட்டது மட்டுமாக தான் இருக்கும். ஸோ இதோட டெய்லரிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சேனல் லிங்கை வந்து நான் இதில் உங்களுக்கு கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்னோடய சேனல் செகண்ட் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்லோ. ஸோ என்னோடய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர், நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு டெய்லரிங்கில் இருக்கக்கூடிய டவுட்ஸ், டெய்லரிங் சம்மந்தப்பட்ட புது கட்டிங் ஸ்டிச்சிங் எது வேணாலும் நீங்கள் வந்து அந்த சேனல்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் நீங்கள் அந்த சேனலை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ஸோ உங்களுக்கு தேவையான புது புது பேட்டர்ன்ஸும் நீங்கள் அந்த மாதிரி அந்த சேனலில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.